தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருஷ்டி கழிப்பதற்கு எளிய முறையில் ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காருங்க. ஒருவர் வளர்ச்சியை கண்டு பிறர் போராமைப்படுவதே திருஷ்டி ஆகும். அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு என்ன அப்படின்னா, அவன் அவன் 1000 பாடுபட்டு கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல வந்து உட்காடுறான்னா, அவன் அந்த இடத்துல வந்து உட்காடுறதுக்கு எத்தனை வகையான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி, எத்தனை வகையான நபர்களை சந்தித்து, எத்தனை வகையான இழப்புகள், எத்தனை வகையான உபதிரவங்கள், எத்தனை வகையான நஷ்டங்கள், எத்தனை வகையான அவப்பேறுகள் எல்லாம் சந்தித்து தான் ஒருவன் அந்த இடத்துல வந்து அமர்றான். சும்மா வந்து யாருமே எந்த இடத்துலையுமே உட்காந்துட முடியாதுங்க. ஸோ அதுக்கு பின்னாடி எவ்வளோ வலி இருக்கிறதுனா, அந்த வலி பட்டவனுக்கு மட்டுமே அந்த வேதனையாகப்பட்டது தெரியும். அதுபோலத்தான் இந்த கண்டிஷ்டியாகப்பட்டதும் ஏற்படுகிறது. அதை நீக்குவது எப்படி? நம்ம நல்லா ட்ரெஸ் போட்டாலுமே நம்மளை ஏசும், அதாவது வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது எப்படி இருந்தாலுமே ஏசும். பிறருக்கோசரம் வாழாதீங்க, உங்களுக்கோசரம் நீங்கள் வாழுங்க. உங்களுக்கு பின்னாடி நான் இருக்க அசிங்களை திரும்பி பார்க்காதீங்க. நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருங்க. தூற்றுவோர் தூற்றட்டும், போற்றுவோர் போற்றட்டும் அப்படின்ட்டு போயிட்டே இருங்க. யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். கவலைப்பட்டால் நீங்கள் கவலை கொள்ள வேண்டிய நிலைகள் ஏற்படும். அதனால் எப்படி இருந்தாலுமே நம்மளை திட்டுற ஜனம் திட்டிட்டு தானே இருக்கும். உங்களுக்கோசரம் நீங்கள் வாழுங்க, அடுத்தவங்களுக்கோசரம் நீங்கள் வாழாதீங்க. இதே பெரிய விஷயம். ஒருவருடைய வளர்ச்சி கண்டு போராமைப்படும் கண்டிஷ்டி ஏற்படுகிறதுங்க. இந்த கண்டிஷ்டி நீக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, 3 அகழ் விளக்கு வாங்கிக்கோங்க. அதில் 1 அகழ் விளக்கில் கருஞ்சீரகமும், இன்னொரு அகழ் விளக்கில் எள்ளும் கருப்பு எள்ளும், இன்னொரு அகழ் விளக்கில் மிளகும், இது 3 எடுத்து இடக்கை பக்கம் 3 சுற்று, வலக்கை பக்கம் 3 சுற்று சுற்றி மாலை வேளையில் உங்கள் வீட்டில் வாசுபடிக்கு வெளியே வச்சு எரிச்சு விட்ருங்க. அதில் ஒரு சூடம் வச்சு எரிச்சு விட்ருங்க. அந்த கண்டிஷ்டி ஓம்பல் இது அத்தனையுமே எரிஞ்சு வெளியே போயிடும். ஸோ இது மாதிரி செய்ய உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள்ன்றதும், கண்டிஷ்டிகள் நீங்கி உடல் ஆரோக்கியமாக இருக்கிற அமைப்புகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்கும். அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.